விவேகம் படத்தை அடுத்து ஷங்கர் டைரக்ஷனில் அஜித் நடிக்க போகிறதா தகவல் வெளியாகி இருக்கு. தற்போது ரஜினியை வைத்து எந்திரன் படத்தோட இரண்டாம் பாகமான 2.0 படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு டைரக்டர் ஷங்கர். இந்த படம் முழுமை அடைஞ்சதும் அஜித்தை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறதா ஒரு வட்டாரத்தில் சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு சினிமா வட்டாரம் என்ன சொல்லுதுன்னா, 2.0 படத்தை அடுத்து ஷங்கர் டைரக்ட் பண்ண போகிறது அஜித் படத்தை இல்லை, கமல்ஹாசன் அவர்களை வைத்து இந்தியன் 2 படத்தை தான் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்க. கடந்த சில வருடங்களாகவே ஏற்கனவே வெளியாகி வெற்றி பெற்ற படங்களை இரண்டாம் பாகமாக எடுக்கிறது இப்போது ஒரு புது ட்ரெண்டாகவே இருக்குது. அந்த லிஸ்ட்டில் உருவாகிறது தான் 2.0. இந்த நிலையில் இந்தியன் படத்தோட இரண்டாம் பாகத்தை இயக்க ஷங்கர் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்குது. முதல் முதலாக டைரக்டர் ஷங்கரும் கமல் அவர்களும் இணைந்த படம் தான் இந்தியன். இது மிகப்பெரிய வெற்றி படமாக பாக்ஸ் ஆஃபீஸில் இடம் பிடிச்சது. சுதந்திரத்துக்கு முன் பின் இந்தியா எப்படி இருந்ததுன்னு இந்த மூவியில் காட்டப்பட்டிருக்கும். இதில் கமல் அவர்களோட சேர்த்து சுகன்யா, மணிஷா கொய்ராலா, கஸ்தூரி, ஊர்மிளா, கவுண்டமணி, செந்தில் எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் 1996 தமிழ், ஹிந்தி ரெண்டு மொழிகளிலும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் கமல் அவர்களோட சேர்த்து 3 நேஷ்னல் அவார்ட், இந்தியன் ஃபிலிம் ஃபேர், தமிழ்நாடு ஃபிலிம் ஃபேர்னு பல அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. இத்தனை வெற்றிகளுக்கு சொந்தமான இந்தியன் படம் இரண்டாம் பாகமாக உருவானால் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும். தற்போது எந்திரனின் இரண்டாம் பாகமான 2.0 படத்தை இயக்கி வரும் ஷங்கர் அடுத்து இந்தியன் 2 தான் இயக்கவே அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. தலை அவர்களை வச்சு படம் எடுத்தாலும், தலைவரை வச்சு படம் எடுத்தாலும் நம்ம பார்க்க ரெடியாக தான் இருப்போம். சீக்கிரம் எடுங்க மிஸ்டர் டைரக்டர் அவர்களே.